வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் லாக்லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஷ்ய சர்வதேச விமான கண்காட்சியில் இந்திய குழு பங்கேற்பு. ரஷ்யாவின் சுகோஸ்கியில் நடைபெறும் மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியில் முதல் முறையாக இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு நேற்று பங்கேற்றது. 2013 நடைபெற்ற ஆபரேஷன் ரகத், 2017 தாக்கிய ஓகே புயல் மற்றும் 2018 கேரளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இக்குழு மீட்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி பிரான்சின் செய்தியாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், எதிர்கட்சியினர் ஆகியோரது செல்லிடப்பேசிகள் வேவு பார்க்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை தொடங்கப்பட உள்ளது. இஸ்ரேலின் NSO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பெகாரஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியா உள்ளிட்ட 50 நாடுகளில் அரசுக்கு எதிரான 1000 மேற்பட்டவர்களின் செல்லிடப்பேசிகள் உளவு பார்க்கப்பட்டதாக சர்வதேச ஊடக கூட்டமைப்பு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுச்சேரி, காரைக்கால், யாழ்ப்பாணம் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் விரைவில் ஒப்பந்தக்காரர்களை தேர்வு செய்ய உள்ளது. ரிச்சர்ட் பிரான்சனை தொடர்ந்து உலகின் நம்பர் 1 பணக்காரர் ஜெஃப் பெசோஸும் விண்வெளிக்கு வெற்றிகர பயணம். சொந்த நிறுவனத்தில் விண்கலத்தில் பறந்து சாதனை. அமேசான் நிறுவன நிறுவனரும் உலகின் நம்பர் 1 பணக்காரருமான ஜெஃப் பெசோஸ் நேற்று தனது ப்ளூ ஆரிஜின் விண்வெளி நிறுவன விண்கலம் மூலம் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த குழுவில் இந்தியாவின் பெண் ஷீஷா பந்தலா விண்வெளிக்கு பறந்ததைப் போல ஜெஃபோஸின் இந்த விண்வெளி பயணத்தில் திட்டத்தில் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சல் கவண்டோ இணைந்து பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 600 வேகத்தில் செல்லக்கூடிய உலகின் அதிநவீன ரயில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது. நம் அண்டை நாடான சீனாவின் மின்காந்த சக்தியால் இயங்கும் மேக்லேவ் என்ற அதிவேக ரயிலை CRRC ஜூஜோ எலக்ட்ரிக் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் தயாரித்திருந்தது. அந்த அதிவேக ரயில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது. ஷான்டோங் மாகாணத்தின் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள குயிங்டாங் நகரத்தில் இந்த ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஓடும் பொழுது குறைந்த சத்தம் மட்டுமே எழும். இது மிகவும் பாதுகாப்பானது என்று கூறி வருகின்றனர். நடப்பு நிதியாண்டில் 23,675 கோடி ரூபாய் கூடுதலாக செலவுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டின் அனுமதியை நேற்று கோரினார். லோக்சபாவில் நேற்று நடந்த கூட்டத்தில் மானியங்களுக்கான துணை கோரிக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 100% எழுத்தறிவு என்ற நிலையை எய்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியுள்ளார். திருச்சி கள்ளக்குடி ஊராட்சியில் 100% எழுத்தறிவு இயக்கத்தை தொடங்கி வைத்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் விவசாயிகள் ஆதரவு நிதியுதவி திட்டத்தில் உதவி பெற தகுதியற்ற 42,00,000 அதிகமானோர் பலனடைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட 3,000 கோடி ரூபாயை திரும்ப வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என லோக்சபாவில் மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மட்டும் 7.22 லட்சம் போலிகள் 340 கோடி ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 23 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 PF சந்தாதாரர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் 8.5% வட்டி டெபாசிட் செய்யப்படும் என்று தெரிகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இனி பட்டியல் இன பிரிவுகளில் மட்டுமே உண்டு என்று லோக்சபாவில் மத்திய அரசு பதில். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது SC ST எனப்படும் பட்டியல் இன பிரிவினர் பற்றிய தகவல் மட்டுமே சேகரிக்கப்படும். தற்போது நாடு முழுவதும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அதிகபட்சம் 49.5% வரை இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு அளித்துள்ளது. தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் 50%க்கும் அதிகமான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இனி நடக்காது என்று லோக்சபாவில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணி கல்வி நிலையங்களில் சேர OBC பிரிவு வகுப்பினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நெறிமுறைகளை வழங்குமாறு கலெக்டர்களுக்கு தமிழக அரசு சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு ஊதிய வருமானம் 4 லட்சம், வேளாண்மை வருமானம் 3 லட்சம், இதர வருமானம் 8.1 லட்சம் என்று இருக்கும் பட்சத்தில் ஊதியம் மற்றும் வேளாண்மை வருமானத்தை தவிர்த்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஆண்டு வருமானம் அவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் OBC சான்றிதழை வழங்கக்கூடாது என்றதில் கூறப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள். சுதந்திரத்துக்கு முன்பே இந்தியா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருந்தாலும் 1948 லண்டன் ஒலிம்பிக் போட்டியில்தான் முதன் முதலில் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் துப்பாக்கிச் சுடும் இந்திய வீரர் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகாராஜா கர்ணி சிங். 1960 முதல் 1980 வரை 5 ஒலிம்பிக் போட்டிகளில் இவர் பங்கேற்றுள்ளார்.
1936 பெர்லினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் மிக சிறந்த ஹாக்கி வீரர் தயான் சந்தின் ஆட்டத்தில் பிரமித்து போன சர்வாதிகாரி ஹிட்லர் அவருக்கு ஜெர்மனி குடியுரிமை தர முன்வந்தார். ஆனார் அதை தயான் சந்த் மறுத்துவிட்டார். ஒலிம்பிக்கில் மிக குறைந்த வயதில் பங்கேற்றவர் கிரேக்கத்தை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீரர் டிமிட்ரியோஸ் லோன்ட்ரஸ். 1996 ஒலிம்பிக்கில் நடைபெற்ற போது இவருக்கு வயது 10. தொடக்க காலத்தில் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவருக்கு பதக்கங்கள் வழங்கப்படவில்லை, ஆலிவ் இலைகளால் ஆன கிரீடமே வழங்கப்பட்டது. பாராலிம்பிக் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படும் ஒலிம்பிக். போரால் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்காக முதன் முதலில் 1948 இது நடத்தப்பட்டது. ஒலிம்பிக் போட்டி தொடங்கும் அதே நகரில் பாராலிம்பிக் போட்டியும் தொடங்கும். ஒலிம்பிக்கில் பயன்படுத்தப்படும் 5 வளையங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஒசியானியா ஆகிய 5 கண்டங்களை குறிக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே நியாய விலைக்கடையில் பணியாற்றுவோரை இடமாற்றம் செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொழிற்படிப்பில் 4% மட்டுமே சேர்க்கை பெறுகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு அவசியம் என்று முதல்வரிடம் நீதிபதி முருகேசன் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. 1 முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் பயின்றோருக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீடு சலுகை என்ற உத்தரவில் இருந்து 2020 குரூப் 1 தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற வாழ்நாள் சான்றிதழ் தருவதிலிருந்து விலக்கு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், தையல் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள் நலவாரியங்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்போது இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதலீடுகளை ஈர்ப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்க முதல்வர் MK Stalin அவர்கள் உறுதி. 35 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 49 திட்டங்களில் ₹28,508 crore முதலீடு. 83,000 பேருக்கு வேலை உறுதி. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் சென்னை நேற்று நடைபெற்ற போது புதிய முதலீட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. உடனிருந்து கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை நீக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே நேரத்தில் சட்டத்திருத்தம் செல்லும் என 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் பெரும்பான்மை தீர்ப்பளித்துள்ளனர். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாடுகள் தொடர்பாக அரசியல் சாசனத்தின் 97வது சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. கூட்டுறவுத்துறை மாநில அரசு பட்டியலில் உள்ளது. சட்ட திருத்தம் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்று குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களை 100% பணிக்கு வரவழைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. புதிய வருமான வரி வலைதளத்தின் செயல்பாடு தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இத்தகவலை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌதாரி மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கூறியுள்ளார். மத்திய துணை இராணுவ படைகளில் பணிபுரியும் வீரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் 100 தினங்கள் இருக்கும் வகையிலான ஏற்பாடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த திட்டத்தில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு அப்படைகளை உள்துறை அமைச்சகம் கோரியுள்ளது. தனிநபர் தங்கள் ஆதாரில் இணைக்கப்பட்டுள்ள செல்லிடப்பேசி எண்ணை அஞ்சல் ஊழியர் மூலம் தங்கள் வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது இணையதள வசதி உள்ளிட்டவை கிடைக்காத கிராமப்புற மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் தலைவர் ஜே வெங்கட்ராமு தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டு நிறுவனங்களின் வலைதள கட்டமைப்புகளில் சீனர்கள் இணையதளம் மூலம் ஊடுருவி பணம் பறிப்பதாக அமெரிக்கா சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தியாளர்கள் கூறியதாவது, அமெரிக்க நிறுவனங்களின் வலைதள கட்டமைப்புகளில் சீன அரசு தொடர்புடையவர்கள் இணையதளம் மூலம் ஊடுருவி வருவதாக குற்றச்சாட்டு கண்டிக்கத்தக்கது. உண்மையில் இணையதளத்தை தவறாக பயன்படுத்தி அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தான் சீன நிறுவனங்களை வேவு பார்க்கின்றன என்று கூறியுள்ளது. போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றின் கருவிகளை தயாரிப்பதற்காக அதிக வலிமை கொண்ட பீட்டா டைட்டானியம் உலோக கலவையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கியுள்ளது. இந்த உலோக கலவை மூலம் கருவிகளை தயாரிப்பதன் வாயிலாக போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றின் எடை 40% வரை வெகுவாக குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆவின் பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டதற்கு பிறகு விற்பனை அதிகரித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தில் முறைகேடாக 636 பணியிடங்கள் நியமனம் செய்யப்பட்டதை கண்டறிந்து அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த பணியிடங்களுக்கு TNPSC மூலம் நியமனம் செய்யப்பட உள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட மாணவர்களுக்கு விரைவில் தமிழில் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் நேரில் ஆய்வு சென்ற பின்னர் தகவல் வெளியிட்டுள்ளார்.
தமிழகத்தின் நிலங்களின் மதிப்பை உயர்த்தி கண்ட 2012 புதிய வழிகாட்டு மதிப்பு அமுல்படுத்தப்பட்டது. இந்த மதிப்பின் அடிப்படையில் தான் நிலங்கள் மதிப்பு நிர்ணயம் செய்து பதிவு கட்டணம் வசூலிக்க வேண்டும். பதிவுத்துறை IG சிவன் அருள் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அதே போல உயர் மதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். ஆரோக்கிய ரக்ஷக் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை LIC அறிமுகம் செய்துள்ளது. புதிய காப்பீட்டுத் திட்டத்தை LIC தலைவர் MR குமார் வெளியிடுகிறார். இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, அதானி குழும தலைவர் கௌதம் அதானிக்கு அடுத்த இடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஷிவ் நடராஜர் உள்ளார். இந்தியாவின் முன்னணி IT நிறுவனங்களில் ஒன்றான HCL டெக்னாலஜி நிறுவனத்தில் தலைவரான இவரது சொத்து மதிப்பு சுமார் $23.5 பில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குனர் பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5000 தாலிபன் தீவிரவாதிகளை விடுதலை செய்தது மிகப்பெரிய தவறான முடிவாகும் என்று ஆப்கானிஸ்தானின் அதிபர் அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக தரப்பட்டுள்ள 7.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வின்றி மேற்கொண்ட நியமனங்களை சீராய்வு செய்ய வேண்டும் என்று அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள், கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், பாரம்பரியம் சம்பிரதாயங்கள், பல்வேறு இடங்களில் நடைபெறும் விழாக்கள், விளையாட்டு, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வனப்பகுதிகள் குறித்து இணையதளம் மூலம் நாம் காணலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்குற நியூஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கணுங்கிறதுக்காக தான். உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். டெய்லியும் இதை ஒரு வாட்டி கேளுங்க. இதை நீங்கள் படிக்கிறத விட கேட்டிங்கன்னா மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங்கஸ். தொடர்ந்து இதை பாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கும் போது அதையும் எடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல.